அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரீன் மல்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய மட்டன் ஆம்லெட் தான். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மட்டன் ஆம்லெட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 to 5 பீசஸ் கிட்ட மட்டன் பீசஸ் எடுத்துருக்கிறேன். நான் இன்னைக்கு மட்டன் எண்ணெய் கறி வச்சுருந்தேன், நான் அதில் உள்ள பீசஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் மட்டன் கிரேவி ஆர் மட்டன் சால்னா எது வச்சுருந்தாலும் அதுலேருந்து எடுத்துக்கோங்க, அந்த கிரேவியோடு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்திருந்த பீஸை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நல்லா வந்து பீஸை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நமக்கு ஆம்லேட்ல நல்லா இருக்கும். இப்போ நான் எடுத்திருந்த பீசஸ் வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ நான் ஒரு பவுல்ல வந்து 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ நான் அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது போக நான் முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை, பெப்பர், உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்க மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டனும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம இதில் ஆனியன்லாம் ஆட் பண்ண வேணாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வந்து கிரேவி வச்சுருக்கோம், அதில் ஆனியன், டொமேட்டோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம இதில் வேற எதுவும் ஆட் பண்ண வேணாம். இப்போ நான் வந்து ஒரு தோசை தவா வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுவோம். நல்லா எல்லா இடமும் குக் ஆகி நல்லா அந்த மேலே ஒயிட் கலர்ல பபுள்ஸ் மாதிரி எல்லா இடமும் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்கை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி திருப்பி விட்டு 1-2 மினிட்ஸ் கிட்ட நல்லா குக் பண்ணுவோம். இதே மாதிரி 2 சைடு குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான ஈஸியான மட்டன் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்தா இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.